வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகா, 1 சொல்லப்புளி, 1 சில் தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, வதக்கிறதுக்கு கடலெண்ணெய். கடை காஞ்சிச்சிங்க, கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இதெல்லாம் வறுக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ மிளகா நல்லா செவந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சொல புளியை லேசாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான இட்லியோட தோசை இடலாம் சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், பெருங்காயத்தூள், புளி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. உப்பு சேர்த்து ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, ரொம்ப குறைக்குறன்னு அரைச்சக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி. அடுத்து நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க. நார்மலாக நம்ம வரமிளகாய் சேர்த்து அரைப்போம், அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வதக்கிறதுக்கு கடலெண்ணெய். அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்து நேரம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடயே நம்ம எல்லா பொருட்களையுமே சேர்த்து வதக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/1 தாங்க சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதக்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து இதுவும் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுவும் சூடான இட்லியோட தோசையோட சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி சட்னி என்ன வைக்கிறதுனா நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு சட்னி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கினீங்களா தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கிட்டோம். லாஸ்ட்டாக நான் தேங்காயை மட்டும் சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த சூட்டில் இருந்தாலே போதும். இப்போ ஆறிடுச்சுங்க. ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை